மாநிலங்களவையின் புனித தன்மைக்கு அவமதிப்பு ஏற்படுத்திய எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக அவைத்தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையின் இன்றைய நிகழ்வின்போது உரையாற்றிய அவர், அவை மாண்புக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நேற்று செயல்பட்டதாக கவலை தெரிவித்தார். மேஜையின் மீது எழுந்து நின்றும் அமர்ந்து கொண்டும் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் செயல் சரியானது இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஜனநாயகத்தின் கோவிலாக நாடாளுமன்றம் கருதப்படுகிறது என கூறிய அவர், புனிதத்தன்மை வாய்ந்த மாநிலங்களவைக்கு இத்தகைய இழுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடாது எனவும் கூறினார். பெகசஸ் ஒட்டுக்கேட்பு விவகாரம், வேளாண் சட்டங்கள், கொரோனா பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கைகள், விலையேற்றம் உள்ளிட்டவற்றில் அரசுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் நிலவினாலும் அதுகுறித்த விவாதங்களை எதிர்க்கட்சிகள் சரியான வழியில் மேற்கொண்டிருக்க வேண்டும் என தெரிவித்தார். Table of the house, but has to be more visible in such acts of sacrilege. I have no words to convey my anguish and to condemn such acts. As I spent a sleepless night, அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த போதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நண்பகல் 12 மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது.